வணக்கம் நண்பர்களே, ஜெட்டிக்ஸில் பார்த்த ஸ்பைடர்மேனில் எடி பிராக்குன்ற கேரக்டர் பீட்டர் பார்க்கர் மேலே பொறாமையில் இருப்பார். அவர் உடம்புல ஏலியன் பூந்து வெனமாக செயல்படும். ஆனால் மூவிவர்ஸில் அந்த கான்செப்டை மாற்றி வெனம் ஸ்டோரி லைனையே தனியாக கொண்டு போகிறாங்க. அதில் என்னவெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வெனமோட வெறியாட்டத்தை காட்டியிருக்காங்கன்னு 2018 ரூபன் ஃபிஷரோட இயக்கத்தில் வந்த வெனம் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. விண்வெளியில் சில வேற்று கிரக ஜீவராசிகளோட சாம்பிள்ஸை எடுத்துட்டு வந்த ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்து பூமியில மோதி வெடிச்சு சிதறுது. அதுல இருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ்ல ஒருத்தரை தவிர மத்த எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. அதே போல அவங்க கொண்டு வந்த ஏலியன் சாம்பிள்ஸ்ல ஒன்னு மட்டும் கண்டெய்னரை விட்டு வெளியே வந்திருக்குன்னு ஆய்வு குழுவோட ஓனருக்கு தகவல் சொல்றாங்க. அதை கேட்டு மனுஷன் செம்ம கடுப்பாவுறாரு. இந்த பக்கம் உயிர் பொழைச்ச ஆஸ்ட்ரோநாட்டை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறப்போ அவரோட சுய நினைவை இழந்து ஜாம்பி போல எழுந்திருச்சு அவர் உடம்புல இருந்து வினோதமான பிசின் வெளியேறி வண்டியில இருந்தவங்களை கொன்னு பக்கத்துல இருந்த நர்ஸ் மேல தொத்திக்குது. இதுதான் வெளியேறின ஏலியனோட சாம்பிள். இதனால தடம் புரண்ட வண்டியில இருந்து வெளியேறி வரப்போ கால உடஞ்ச எலும்ப தழும்பு தெரியாத அளவுக்கு சரி செஞ்சு அந்த ஆஸ்ட்ரோநாட்டோட ட்ரெஸ்ல இருந்த லைஃப் பவுண்டேஷன் பேரை பார்த்துட்டு அதை தேடி கிளம்புது. இது இப்படி இருக்க அமெரிக்கால இருக்க சான் பிரான்சிஸ்கோல பிரபல ரிப்போர்ட்டரா இருக்க எடி பிராக் காதலி கூடவே கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை என்ஜாய் பண்றாரு. ஒரு நாள் அவரோட மேலதிகாரி லைஃப் பவுண்டேஷனோட ஓனரான கால்டன் ரேக்கை எடக்கு மடக்கா கேள்வி கேட்காம இன்டர்வியூ பண்ண சொல்றாரு. அதுக்கு ஏர்மாறா யோசிச்ச எடி அவரோட ஆளு அந்த கம்பெனில வேலை செய்யறதால அன்னைக்கு நைட்டு ஜல்சா பண்ணிட்டு சந்தரி பண்ணாம லேப்டாப் நோண்டி ரகசிய ஃபைல்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா புற்றுநோய் ஆராய்ச்சியில இறந்து போனவங்களை பத்தி மறைச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த நாள் ஸ்பேஸ்ல ஆய்வு நடத்துற பிரைவேட் கம்பெனி ஓனரான ட்ரேக் ராக்கெட்ல போக ஆசைப்படுங்கன்னு குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்போது இன்டர்வியூக்கு டைம் ஆச்சுன்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் எடியை சந்திச்சு அவரோட ஜெனரல் கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. அப்போ ஆராய்ச்சியில இறந்து போனவங்களை பத்தி எடி கேள்வி கேட்டதும் எந்த பதிலும் சொல்லாம அவங்கள வெளியே அனுப்புறாரு. இதனால கடுப்பான எடியோட உயர் அதிகாரி நீ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க அதை சொல்ல முடியாம தவிச்ச எடிய வேலையை விட்டு அனுப்பிடுறாரு. அதே போல அவரோட ஆளையும் லைஃப் கம்பெனில இருந்து வேலையை விட்டு அனுப்ப இதுக்கு காரணம் நீதான் சொல்லி எங்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இது இப்படி இருக்க பாதுகாப்பா எடுத்துட்டு வந்த மூணு ஏலியன் சாம்பிள்ஸ் பார்த்த ட்ரேக் ஆச்சரியப்படுறாரு. அதே சமயம் நர்ஸ் உடம்புல இருந்த ஏலியன் கையேந்தி பவன்ல உயிரோட வச்சிருக்க ஈல அப்ரப்டா கடிச்சு சாப்பிடுது. ஏமா சுட்டு தர்றத சும்மா சாப்பிடுற காசு கொடுமான்னு கடக்காரர் கேட்க கைய கூர்மையான ஈட்டியா மாத்தி உடனே அவரை வெட்டி தள்ளுது. அதை தட்டி கேட்க வந்த லோக்கல் பாய்ஸையும் உடம்புல இருந்து பல கூறான கத்திகளை வெளியேத்தி போட்டு தள்ளுது. அதை பார்த்து பயந்து நின்ன பாட்டி பக்கம் வந்து நர்ஸ் உடம்புல இருந்து பாட்டி உடம்புல பூந்து வேட்டையை கண்டினியூ பண்ணுது. இந்த சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு அப்புறம் லைஃப் பவுண்டேஷன்ல ஏலியன் சாம்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ற டாக்டர் இந்த சிம்பியாட்ஸை எந்த மிருகத்தோட இணைச்சாலும் 2 நாள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த உடம்பு ஒத்துக்கலன்னு தெரிஞ்சதும் அடுத்த உடம்ப தேடுதுன்னு சொல்லி ராபிட் மேல ஏவி விட மத்த மிருகம் போல இல்லாம எந்த ரியாக்ஷனும் தராம ஒத்து போகுது. அதை பார்த்த டிரேக் உடனே இதை மனிதர்கள் மேல பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இது இப்படி இருக்க வேலை இல்லாத எடி டிரேக் பேரை கேட்டாலே கடுப்புல இருக்காரு. ஓசி நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சுட்டு காசு கேட்ட பொம்பளை கிட்ட பேரம் பேசாம கடைக்கு போய் தேவை வாங்குறதை கூட்டிட்டுறாங்க. ஏமா ஏற்கனவே கேட்டுதான் என் வேலை காதலின்னு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், என்னை பார்த்து நீயும் திருந்துன்னு சொல்லிட்டு போறாரு. அங்கிருந்து விரக்தியில விடுபடுறதுக்காக அவரோட ஆளை சந்திக்க வந்த எடி அவங்க ஆளோட வர்றத பார்த்து வாயடிச்சு போறாரு. இங்க என்ன பண்ற ஏதுன்னு புடி கொடுக்காம பேசினவங்க கிட்ட உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நாம திரும்ப முன்னாடி இருந்தா போல சந்தோஷமா இருக்கலாமேன்னு உருட்டினா இப்ப இருக்க என் ஆளு ஒரு டாக்டர் சரியா, இதுக்கு மேல எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கிருந்து தனியா போய் ஃபீல் பண்ணி நின்ன எடி அந்த டாக்டருக்கு போன் பண்ணி விவரங்களை கேட்க மனுஷனை மறைச்சி லேபுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த டிரேக் விண்வெளியில மனுஷங்க வாழ தகுந்த இடத்தை தேடிதான் ஸ்பேஸ்ஷிப்
அனுப்பி வச்சான். அதுல கண்டுபிடிச்ச ஏலியன் சாம்பிள்ஸை எடுத்துட்டு வந்து மனிதர்கள் கூட இணைச்சி அங்க வாழ வைக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றான்னு சொல்லும் போது ரோந்துக்கு வர செக்யூரிட்டி கிட்ட சிக்காம எடிய லேப்குள்ள அனுப்பிட்டு அவர்கிட்ட பேசி மழுப்புறாங்க டாக்டர். உள்ள வந்த எடி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கும் போது நியூஸ் பேப்பர் திருடி விக்கிற பொண்ணை பார்த்துட்டு வெளியே கொண்டு வர கதவை உடைச்சதும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதை கண்டுக்காம அவங்கள வெளியே கொண்டு வந்தா அவரை அலேக்கா படுக்க வச்சு அவங்க உடம்புல புகுத்தப்பட்ட சிம்பையாட்டை எடி உடம்புல டிரான்ஸ்பர் பண்ணி இறந்து போறாங்க. உடனே அவங்கள விட்டு தள்ளிட்டு தப்பிச்சு போன எடி சுத்து போட்ட செக்யூரிட்டி கிட்ட சிக்காம கதவை பேத்து மரத்தை தெரிக்க விட்டு தன்னையும் அறியாம அசாத்திய முறையில தப்பிச்சு போறாரு. அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததும் என்ன நடக்குதுன்னு புரியாம டாக்டருக்கு போன் பண்ணி எடுக்காம போக போட்டோ ஆதாரங்களை ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சா உலகத்துக்கு தெரியும் அந்த பிரேக் எப்பேற்பட்ட கேடு கெட்டவன். நீங்களும் சாட்சி சொல்ல வரணும்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு நிக்கும் போது உள்ள இருந்த சிம்பையாட் செயல்பட தொடங்கி அரக்கத்தனமான பசி எடுக்க சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து குப்பையில போட்ட கறி துண்டு வரைக்கும் மேஞ்சிட்டு பொலக்குன்னு வாந்தி எடுக்கிறாரு. என்னடா ஆச்சு எனக்குன்னு பல்ல விலகிட்டு தனக்குத்தானே கேள்வி கேட்க உள்ள இருந்த சிம்பையாட் ஏகே வேணம் லைட்டா வெளியே வந்து என்னப்பா எடின்னு சொன்னதும் அரண்டு போய் கீழே விழுந்து மயங்கிடுறாரு. இது இப்படி இருக்க காணாம போன சிம்பையாட்டை கண்டுபிடிக்க சொல்லி கடுப்பான டிரேக் இன்னொரு சாம்பிள ஒரு மனுஷ உடம்புல நிலையா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் பாட்டி உடம்புல பூந்த சிம்பையாட் ஏர்போர்ட்ல ஒரு பாப்பா உடம்புல பூந்து அமெரிக்கா பிளைட்ல ஏறுது. இந்த பக்கம் தன்னிலையில இருக்க முடியாத எடிக்கு பத்திரமா இரு நான் அப்புறமா கால் பண்றேன்னு டெக்ஸ்ட் அனுப்புறாங்க ரிசர்ச் டாக்டர். அப்போ அவர் உள்ள இருந்து ஒரு குரல் பசிக்குது பக்கி சாப்பாடு வேணும்னு கேட்க மனுஷன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பூந்தா அங்க அவரோட எக்ஸ் அவங்க டாக்டர் ஆளு கூட சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட லேப் உள்ள பூந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கப்போ பசி தாங்க முடியாம கண்டதையும் கடிச்சு தின்னுட்டு பிடிக்கலன்னு துப்பி ஃபிஷ் டேங்க்ல இறங்கி உள்ள உயிரோடு இருந்த லாப்ஸ்டரை தின்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் அலறி போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னு சொன்னா இவர் என் பேஷண்ட் தான் சொன்ன டாக்டர் பாய் ஃப்ரெண்ட் எடிய கூட்டிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கலாம்னு படுக்க வச்சு ஆன் பண்ணா உள்ள இருந்த ஏலியன் முகத்தை காட்டுது. அதனால அலறி போன எடியை பார்த்து மிஷின் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ரிசல்ட் அப்புறமா தர வாங்கிக்கோன்னு வழி அனுப்பி வைக்கிறாரு டாக்டர் பாய் ஃப்ரெண்ட். இது இப்படி இருக்க லேப்ல டெஸ்ட் பண்ண மனிதர் உடம்புல சீரா இருந்த சிம்பையாட் அவரோட உள்ளுறுப்பை தின்ன ஆரம்பிக்குது. அடுத்த சாம்பிளை ரெடி பண்ணணும் ஆனால் இதுக்கு சத்தம் கேட்டால் அதோட அரக்க குணத்தை விட்டு அலர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க ரிசர்ச் டாக்டர்ஸ். அந்த கும்பல்ல இருந்த டாக்டர் தான் எடிய கூட்டிட்டு வந்தாங்கன்னு கண்டுபிடிச்ச செக்யூரிட்டிஸ் பிரேக் முன்னாடி நிறுத்துறாங்க. அதே சமயம் ட்ரெயின்ல வந்த எடிக்கு பசிக்குதுன்னு குரல் கேட்டுட்டே இருக்க வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கப்போ அவரோட எக்ஸும் டாக்டர் பாய் ஃப்ரெண்டும் போன் பண்ணி உன் உடம்புல ஒருவித ஒட்டுண்ணி இருக்கு அதோட விளைவாலதான் உனக்கு இந்த மாதிரி நடக்குது மருந்து மாத்திரை கொடுத்து அதை குணமாக்கிடலாம்னு சொல்ல சீக்கிரம் செஞ்சு விடுங்கடா பதறுதுன்னு எடி சொன்னதும் உள்ள இருந்து மாத்திரை போட்டா மாத்து உடம்ப தேடி போவோன்னு நினைத்தாயோன்னு குரல் கேக்குது. சரின்னு காலை கட் பண்ணிட்டு நின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கிட்டாரை வச்சு கரகரன்னு அறுத்துட்டு இருக்க சத்தத்தை பொறுக்க முடியாத எடி சாந்தமா எடுத்து சொன்னா கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்ல உள்ள இருந்து ஏலியன் முகத்தை காட்டினதும் பம்மிட்டு போய் கதவை சாத்துறான். இந்த பக்கம் ரிசர்ச் டாக்டர் கிட்ட நிதானமா பேசின டிரேக் எடி உடம்புலதான் காணாம போன சிம்பையாட்டு பூந்திருக்குன்னு உண்மையை வாங்கிட்டு உள்ள இருந்த சிம்பையாட்டை திறந்து இதை ஆராய்ச்சி பண்ணுமான்னு இறக்கமே இல்லாம சொல்லிட்டு உடனே ஆளுங்களை அனுப்பி எடியை தூக்கிட்டு வர உத்தரவிடுறாரு. அதன்படி மூணு பேர் எடி வீட்டுக்கு துப்பாக்கியோட வந்து நிக்க பீதியில கையை தூக்குன எடி கிட்ட என்ன அசிங்கப்படுத்தாத பக்கி இதை நான் சமாளிக்கிறேன்னு உள்ள இருந்த ஏலியன் சொல்லி சுத்து போட்டவங்களை அதோட கருப்பு கோந்து பவரை வெளியே கொண்டு வந்து அசால்ட்டா பறக்க விடுது. அதை பார்த்த எடி ஆச்சரியப்பட எல்லாரையும் அடிச்சு படுக்க வச்சுட்டு இவங்களை திங்கலாமான்னு எடி கிட்ட ஏலியன் வாய்ஸ் கேட்க அதெல்லாம் வேணாம்னு சொல்றப்போ பின்னாடி வந்தவங்க கிட்ட சிக்காம அந்த கருப்பு கோந்தால பில்டிங் விட்டு பில்டிங் தாவி எஸ் ஆயிடுறாரு எடி. இந்த வீடியோவை பார்த்த டிரேக் எப்பா இவன் சிம்பையாட்டோட ஒத்து வாழ ஆரம்பிச்சிட்டாம்பா உடனே இந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கன்னு உற்சாகமா உத்தரவிடுறாரு. அப்போ எடி கார் கண்ணாடியில ஏலியன் முஞ்ச பார்த்து பாரசைட் பேயே என் உடம்புல என்ன பண்றேன்னு கேட்க யார பார்த்துடா பாரசைட்னு சொன்னு அவரை செவுத்துல ஒட்ட வச்சு மிரட்டுது. அப்போ செக்யூரிட்டி ஆளுங்க சுத்து போட அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக சாமர்த்தியமா பைக்கை எடுத்துட்டு துரத்திட்டு வர பாம்பு ட்ரோன்ஸ்ல சிக்காம தடாலடியா ஊரையே அல்லகோலப்படுத்திட்டு எஸ் ஆகுது. இந்த ஸ்டன் சீக்வன்சஸ் எல்லாமே வேற லெவல் கிழிதான் போங்க. அடிச்சு புடிச்சு எல்லா காரையும் தெரிக்க விட்டு தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷமா வந்தா ஒரு செக்யூரிட்டி காரை குறுக்கால விட்டு எடிய பறக்க விடுறாரு. தலை நம்ம பாரசைட்டை பிடிச்சிட்ட தலைன்னு டிரேக்கு கிட்ட சொல்றப்போ எடியோட செதஞ்சு போன உடம்ப சீராக்கி அதோட முழு உருவத்தை வெளியே கொண்டு வந்த ஏலியன் செக்யூரிட்டியை தூக்கி செத்த நேரத்துல ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுடுறேன்னு வாய பொழந்துட்டு வந்தா பின்னாடி ஒரு ஆளு துப்பாக்கியால சுடுறாரு. அவரோட தலைய லபக்குன்னு கடிச்சு தின்னுட்டு கடல்ல குதிச்சு எஸ் ஆயிடுது. அங்கிருந்து அரை செகண்ட்ல கரைக்கு நீந்தி வந்து எடி முன்னாடி ஏலியன் மூஞ்ச காட்ட யார் நீ உனக்கு என்ன வேணும்னு பீதிலேயே எடி கேக்குறாரு. நான் தான் வெனம் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நாம இப்ப டிரேக்கோட ராக்கெட்டை கண்டுபிடிச்சாகணும். எனக்கு ஒத்துழைச்சா உன் உசுருக்கு எந்த பாதிப்பும் வராது. எசகு பசகா எதனா யோசிச்சா மவனை நொறுக்கு தீனி தான் மிரட்டுது. அதை கேட்டு சரிங்க சாமின்னு ஒத்துக்கிறாரு எடி. அதே சமயம் அமெரிக்காக்கு சின்ன பொண்ணு உடம்புல வந்து சேருது சிம்பையாட். இன்னொரு பக்கம் எடியோட நிலைமை மோசமா இருக்கு அவனை உடனே அட்மிட் ஆக சொல்லுன்னு எடியோட எக்ஸ் கிட்ட அவங்க
டாக்டர் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்ரப்டா எடிக்கு ஃபோன் பண்ணால் லைன் பிஸியாக இருக்குது. அந்த பக்கம் ரிசர்ச் டாக்டர் உடம்புல இருந்த சிம்பையாட் இறந்து போக என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, பிராக்கை பிடிச்சிட்டு வாங்கன்னு உத்தரவிடுறாரு ட்ரேக். இது இப்படி இருக்க எடியை தேடி வந்த எக்ஸ் கலைபுரம் நடந்த இடத்தை பார்த்துட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ண எடி என்ன ஆனாலும் என் பக்கத்தில் வந்துடாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணாமல் அவர் வேலை செஞ்ச இடத்துக்கு வராரு. உள்ள போனோம்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா என்ன மன்னிச்சிடு எடி, உன்னை உள்ள விட முடியாதுன்னு சொல்றாரு. உடனே அவரை தின்னுடலாமான்னு கேட்குது வெனம். இவர் என் ஃப்ரெண்டு தான், அவருக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குப்பா, வேணாம்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு. உனக்கு மேலே போகணும் அவ்வளோதானு சொன்ன வெனம் உருமாறி பில்டிங் மேலே வெறித்தனமாக ஏறி உக்காந்து, இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது, இந்த அழகான கிரகம் அழிய போகுதுன்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்ல, அந்த பக்கமாக ஒரு ஏரோப்ளைன் வரப்போ கதறி கத்தி அவரோட உடம்பு உள்ள பதுங்கிடுது. அதனால சறுக்கி விழுந்த எடியை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திட்டுது வெனம். அங்கிருந்து அவரோட எம்டி ரூம்ல பூந்து செல்போன் கேமரால எடுத்த எவிடன்ஸை வச்சுட்டு லிப்ட்ல இறங்கி போலாம்னு பார்த்தா ஒரு கமாண்டோ டீம் அவரை சுத்து போட்டு நிக்கிறாங்க. உடனே வெளியே வந்த வெனமை புகை குண்டுகளால தாக்க அதை அழகா வாயில கடிச்சு துப்பிட்டு கண்டமேனிக்கு கமாண்டோக்களை சொலட்டி வீசுது. இருந்தாலும் கிரனேட்ஸை வீசி அதை மடக்க முயற்சி பண்ணா துணி துவைக்கிறா போல எல்லாரையும் புரட்டி எடுத்து வெறித்தனமா கத்துது. அப்போ கடைசியா சுட்டுட்டு இருந்தவரை அலேக்கா முழுங்க வரும்போது பதுங்கி வந்த எக்ஸ் முழுசா மாறின வெனமை பார்த்து பீதிலேயே கத்துறாங்க. அவங்கள சமாதானப்படுத்த வெளியே வந்த எடி அவரோட நிலைமையை எடுத்து சொல்ல உடனே அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க எக்ஸ். அப்போ இவளை எனக்கு பிடிச்சிருக்குப்பான அதோட வீக்னஸ் எல்லாம் சொல்லி ஸ்கேன் எடுக்க வேணாம்னு சொல்லுது வெனம். அது மட்டும் இல்லாம இவகிட்ட நீ இன்னும் மன்னிப்பு கேட்கல, இதுக்கப்புறம் நீ இருப்பியான்னு தெரியல, இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்புன்னு சொல்லுது. அதன்படி மனசார மன்னிப்பு கேட்ட எடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அதை கேட்டு முதல்ல உன்னை காப்பாத்துற வேலையை பார்ப்போம்னு சொல்றாங்க எக்ஸ். பின்னாடியே இவங்களை ட்ரோன் மூலமா ஃபாலோ பண்றாங்க ட்ரேக்கோட ஆளுங்க. அதே சமயம் ஆபீஸ்ல தனியா இருந்த பின்னாடி இருந்தவங்களை போட்டு தள்ளுற வெனமை பார்த்து குஷியாகி கர்மா எப்பவும் கண்டமேனிக்கு செயல்படும் தெரியுமான்னு சொல்றாரு எடி. அப்போ எக்ஸ் உடம்புல பூந்த வெனம் காடு தலையை கடிச்சு தின்னுட்டு எடி உடம்புல விவகாரமா நுழையுது. அதே சமயம் விண்வெளிக்கு தனியா போக ஒரு ராக்கெட்டை ரெடி பண்றாரு ட்ரேக். அப்பதான் ட்ரேக் உடம்புல இருக்கிற சிம்பயாட்டோட பேரு ரயாட். அது என்னை விட சக்தி வாய்ந்தது, உடனே அதை அழிச்சாகணும்னு சொல்லி எக்ஸ அங்கேயே விட்டு லேப நோக்கி போகுது. என் கிரகத்துல உன்னை போல வெத்து வேட்டா இருந்தேன், இங்க நான் தான் ராஜாவா இருக்கணும், உன்னாலதான் எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்குன்னு சொன்ன வெனம் ராக்கெட்டை ஒளிச்சு கட்ட வருது. அதே சமயம் லான்ச் ரூம்ல இருந்தவங்களை ஒரே வீச்சில போட்டு தள்ளிட்டு ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுல ஏற போது ரயாட். அதை பார்த்த வெனம் தடுக்க முடியலனாலும் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி முன்னாடி வந்து நின்னதும் ஒழுங்கு மரியாதையா ராக்கெட்ல ஏறுன்னு ரயாட் உத்தரவிட உன்னை அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்க்கணும்னு சொல்லுது வெனம். அதனால பெரிய ஆயுதங்களை உருவாக்கி வெனமை தாக்க சப்பையா கேடயத்தால அதை தடுத்து உதச்சி தள்ளுது வெனம். உன்னோட ஆள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அவனை கொண்டுன்றன்னு சொல்லி வெறித்தனமா வெனமை தாக்குது ரயோட். அதை சமாளிச்சு பிடிக்கலாம்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா முள்ள உருவாக்கி வெனமை தள்ளிவிட்டு திரும்ப தாக்க முடியாத அளவுக்கு துவம்சம் பண்ணி தூக்கி வீசுது. அது மட்டும் இல்லாம எடி உடம்புல இருந்து தோலை உரிகிறா போல வெனமை வெளியே எடுத்து முழுங்க வருது. உடனே எடி வெனமை காப்பாத்தலாம்னு கை கொடுத்ததும் அரக்கத்தனமா அடிச்சிட்டு மங்கம்மாளும் போது ரெண்டு பேர் உடம்புல இருந்த சிம்பையாட்டும் பிச்சு புடுங்கி தனியா சண்டை போடுதுங்க. அப்போ ரயட் வெனமோட வாயை கிழிச்சு எடியோட சேர்த்து முழுங்கிட்டு ராக்கெட் உள்ள ஏற போகுது. அந்த சமயம் லான்ச் ரூமுக்கு வந்த எக்ஸ் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி சத்தத்தை உண்டாக்குறாங்க. அதனால ரெண்டு பேர் உடம்புல இருந்த சிம்பையாட்டும் பிரிஞ்சு போய் கீழே விழுதுங்க. அதை பார்த்து கடுப்பான டிரேக் எடியை தாக்குறாரு. பதிலுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் விடுறாரு எடி. அதனால கீழே விழுந்த டிரேக் பக்கத்துல இருந்த ரயோட்டை பார்த்து உன்னால என்னை அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரொம்ப பேசுறேன்னு சொல்லி உதச்சி தள்ளிட்டு போறாரு எடி. பின்னாடி
அந்த ரயட்டா மாறின டிரேக் எட்டியை குத்தி போட்டு ராக்கெட் உள்ள பூந்துடுது. அதனால பரிதாபமா படுத்து கிடந்த எடி உடம்புல பூந்த வெனம் குத்துன ஆயுதத்தை எடுத்துட்டு மேல போய் சந்தோஷமா இருந்து ரயட்டு கிட்ட சொல்லிட்டு ராக்கெட்டை செதைச்சு தள்ளிடுது. அதை பார்த்து துரோகின்னு கத்தின ரயட் வெடிச்சு செதறின ராக்கெட்டோட அழிஞ்சு போயிடுது. அப்போ கீழே விழுந்த எடியை காப்பாத்த பேரச்சூட்டா மாறின வெனம் போயிட்டு வரேன்னு சொல்லி அவரை சேஃபா கடல்ல இறக்கிடுது. இந்த சம்பவம் முடிஞ்சதும் எடி கிட்ட வெனம நினைச்சு வருத்தப்படாம இருக்க சொல்றாங்க எக்ஸ். அதை கேட்டு என்னையா இருந்தாலும் அவளை நாம தான் உசார் பண்ண போறோம்னு உள்ள இருந்த வெனம் சொல்லுது. அதை பத்தி எக்ஸ் கிட்ட சொல்லாம அங்கிருந்து கிளம்பின எடி கிட்ட ரெண்டு பேரும் அவளை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்றாரு கேமியோல வந்த ஸ்டான்லி. அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்த எடி கிட்ட ஏன்பா பசிக்குது எவனையாச்சும் சாப்பிடணும்னு கேக்குது வெனம். அது கிட்ட எப்பவும் கெட்டவங்களை தவிர வேற யாரையும் நீ சாப்பிடக்கூடாது சரியான்னு சொல்றாரு எடி. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வெனம் கேட்க அதை நான் சொல்றேன்னு நேரா கடைக்கு வந்த எடி அங்க மாமூல் வாங்க வந்தவனை காட்டி இவன் தான் உனக்கேத்த ஆளுன்னு சொல்றாரு. உடனே வெனமா மாறி அவரை அலேக்கா முழுங்கிடுது. அதை பார்த்த கடகாரங்க பதறி போய் என்ன ஏதுன்னு கேட்க இது வெறும் ஒட்டுண்ணின்னு சொல்லிட்டு வெளியே வந்த எடிய மன்னிப்பு கேட்க சொல்லுது வெனம். சரி மன்னிச்சுன்னு சொன்ன எடி கிட்ட நாம இந்த உலகத்துல என்ன வேணும்னா பண்ணலாம்னு சொல்லுது வெனம். அங்கிருந்து ரெட்டுன்ற ஒரு சீரியல் கில்லரை பேட்டி எடுக்க வந்த எடி கிட்ட நிச்சயமா நான் வெளியே வருவேன் அப்போ நீ கார்னேஜ பாப்பன்னு சொல்றதோட படம் முடியுது. சோ அடுத்த பார்ட்டு வெனம் லெட் தேர் பி கார்னேஜ் தான். கூடிய சீக்கிரம் அதையும் பார்த்துடுவோம். என்ன இருந்தாலும் ஜெட்டிக்ஸ்ல வந்த கதை தான் கண் முன்னாடி நிக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.